வெற்றியாளர்களே வணக்கம். நெல்லையிலிருந்து மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர் இசக்கி முத்தையா பேசுகிறேன். நான் பார்த்து நெகிழ்ந்த இந்த காட்சிக்கு எனது உரைப்பதிவை பதிவு செய்து உங்களின் கனிவான கவனத்திற்கு தருகிறேன். தாய்மையும் தவிப்பும் ஈடு இணையற்றது. பெற்றவளின் பெருமைகளை எவ்வளவு வார்த்தைகளால் சோடனையாக பேசினாலும் ஈடு செய்ய இயலாதது. தூசி விழுந்து கலங்கிய கண்ணுக்கும் தானாக கலங்கிய கண்ணுக்கும் துன்பத்தால் கலங்கிய கண்ணுக்கும் வேறுபாட்டை அறிந்து கொள்பவள் அம்மா மட்டும்தான். சுமந்த சுகம் வலியாக மாறி வதைக்கும் கணம், பேறுகாலம் அதாவது குழந்தை பிறக்கும் அந்த தருணம், உயிரை பிழிந்து ஊசி நுனியில் தவமிருந்து அங்கமெல்லாம் அக்னியாய் கொதித்து அதிலிருந்து அருவி போல் குழந்தை குதித்து விழும் அந்த தருணம், அவளின் வழியையெல்லாம் மறந்து அவள் கண் மலர்களை திறந்து தேடும் அந்த குழந்தையின் முகத்தைத்தான். இப்படி வலித்து சுமந்து தவித்து உயிரை பங்கு வைத்து ஊட்டி உயிர் வளர்த்த பெற்ற பிள்ளைக்கு ஒரு ஆபத்து என்றால் அந்த தாய் எரிமலையை கூட எச்சிலால் அணைத்து விடுவாள். அவளின் பாச போராட்டத்தை எந்த நவீன சக்தியாலும் யுக்தியாலும் வெல்ல முடியவே முடியாது. அவளுக்கு காரும் களிமண்ணும் ஒன்றுதான். வசதியும் வக்கனையும் ஒரு பெரிய விஷயமே இல்லை. கன்றுக்கு நேர்ந்த ஆபத்தை நினைத்து அது சுற்றும் சுற்று அத்தனை கோள்களையும் தோற்கடித்துவிடும். விதி ஆயிரம் கதவுகளை மூடிவிட்டாலும் விடாமுயற்சி ஒரு ஜன்னலையாவது திறந்தே தீரும். இந்த தாயின் தவிப்பு அணையை கூட அசைத்துவிடும். அம்மாவின் அன்பு புனிதமானது, கலங்கமற்றது, எதிர்பார்ப்பு இல்லாதது. நல்லது மட்டுமே நினைக்கும் ஒரே ஜீவன் அம்மா மட்டும்தான். படைத்தவன் கூட ஒரு நாள் நம்மளை பறித்து விடுவான். ஆனால் தன் பிள்ளை எத்தனை நிலையிலும் சாகவே கூடாது என உருகி நிற்பவள் அம்மா மட்டும்தான். ஆகவே இறைவனை விட அம்மா ஒருபடி மேலேயோ என்று எண்ணத் தோன்றுகிறது. அன்பர்களே, ஆயிரம் கோயில்கள், அன்னதானங்கள், வழிபாடுகள், பரிகாரங்கள் என்ன செய்தாலும் கிடைக்காத புண்ணியம் நிம்மதி அனைத்தும் பெற்றவளின் காலடியில் குவிந்து கிடக்கிறது. அம்மாவிடம் பேசுங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அது ஒரு மேட்டரே இல்லை. நல்ல மகனாக மகளாக பெற்றவளை கொண்டாடும் சிறப்புகளை நீங்கள் உணருங்கள். வயதான காலத்தில் அந்த தெய்வத்தை வணங்கி தாங்குங்கள். அவர்கள் என்ன சொன்னாலும் பேசினாலும் சகித்து அவர்களுக்கு ஊன்றுகோலாய் நில்லுங்கள். பாலூட்டியவளுக்கு பலமாக நில்லுங்கள். அம்மாவை வணங்குங்கள். அந்த வாழும் தெய்வத்தை கவனித்து பணிவிடை செய்யுங்கள். பரம்பரையே சகல ஐஸ்வரங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழும். வணக்கம் நண்பர்களே.